வலிமை படத்தோட ஷூட்டிங்ல தல அஜித் அவர்கள் பைக்ல ஸ்டண்ட் பண்ற மாதிரியான ஒரு பிக்சர் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு. தீபாவளி டைம்ல இருந்தே அந்த வலிமை அப்டேட் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு இந்த பிக்சர் ஒரு பெரிய ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. வலிமை ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட இந்த பிக்சர் சோசியல் மீடியால லீக் ஆகி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பிக்சர் பரவ ஆரம்பிக்க வலிமை சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பைக் ஸ்டன்ட் சீன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது தல அஜித் அவர்களுக்கு சின்னதா அடிபட்டதா ஒரு நியூஸ் வெளியாச்சு. அந்த நியூஸ் ரொம்பவே வைரலாச்சு. அதனால தல அஜித் அவர்கள் சில நாட்கள் ரெஸ்ட் எடுக்க போறதாவும் கொஞ்ச நாட்கள்ல சரியானதும் மறுபடியும் ஷூட்டிங்க ரெசியூம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. வலிமை படத்துல நிறைய ஆக்சன் சீக்வன்சஸ் இருக்கிறதாவும் நிறைய ஸ்டன்ட் சீக்வன்சஸும் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அண்ட் மோஸ்ட்லி தல அஜித் அவர்கள் டூப் போடாம தான் எல்லா சீக்வன்சஸ்லயும் நடிக்கிறதாவும் சொல்லப்படுது. நிறைய ரிஸ்கி ஷாட்ஸ் பாடி டபுள் இல்லாமலே தல அஜித் அவர்களே பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஃபேன்ஸ்க்கு வேற லெவல் ட்ரீட் இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர்டா ஹைதராபாத்ல வலிமை ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. அப்போ தல அஜித் அவர்கள் ஒரு சில ஃபேன்ஸ் கூட எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே வைரல் ஆச்சு. அந்த போட்டோஸ்ல எல்லாம் தல அஜித் அவர்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டா ட்ரிம்மா இருந்தாரு அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். வலிமை படத்துல டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு தல அஜித் அவர்கள். அதுல ஒண்ணு ஐபிஎஸ் ஆபீசர் கேரக்டர்லயும் இன்னொரு கேரக்டர் தான் இந்த பைக் ஸ்டன்ட் எல்லாம் பண்ற இந்த கேரக்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் பிரெடிக்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த படத்தை எச் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்றாரு அண்ட் போனி கபூர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஹைதராபாத்ல பெரிய செட்டு போட்டு இந்த பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஷூட் பண்ணிட்டு வரதாவும் சொல்றாங்க. அப்போ ஒரு பைக் ஸ்டன்ட் பண்ணும்போது எடுக்கப்பட்ட பிக்சர் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகுற இந்த பிக்சர். ஆல்ரெடி நிறைய திரைப்படங்களை தல அஜித் அவர்கள் இந்த மாதிரி பயங்கரமான பைக் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்றது வழக்கமான ஒரு விஷயம். இந்த பிக்சர்ல அவரு வீலிங் பண்றாரு. இந்த பிக்சர்ல ப்ரோ லெவல்ல வீலிங் பண்றாரு. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பயங்கர சேஃப் அண்ட் செக்யூர்டு கிட்டோட புல் பிளாக் காஸ்டியூம்ல கூலா வீலிங் பண்ணிட்டு இருக்காரு தல அஜித் அவர்கள். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தல அஜித் அவர்கள் பைக் ஸ்டன்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் இழந்து மைனர் இன்ஜுரிஸ் ஃபேஸ் பண்ண நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். இருந்தாலும் எவ்வளவு ரிஸ்கி ஷாட்ஸா இருந்தாலும் அவரே பாடி டபுள்ஸ் எல்லாம் போடாம தைரியமா இறங்கி அவரே பண்றது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவருடைய இந்த எஃபர்ட் அப்படின்றது ஒவ்வொரு படத்துக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. எல்லாமே ஃபேன்ஸ்க்காக தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ வலிமை அப்டேட் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிக்சர் ஒரு பெரிய விருந்தா தான் அமைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 60% படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பேலன்ஸ் 40% ஹைதராபாத்ல எடுத்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அஜித் அவர்கள் செட்டுக்கு வரும்போதும் போகும்போதும் அங்க ஒரு பெரிய கிரௌடே இருக்கு சியர் பண்ண அவரை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. படத்தோட ரிலீஸ் எப்போ இருக்கும் அப்படின்றத பத்தி டீம் இப்போதைக்கு ஏதோ ரிவீல் பண்ணல. ஆனா மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல் ரிலீஸா தான் இருக்கும். மேபி அடுத்த வருஷம் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி கூடிய சீக்கிரமே படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அப்டேட் எப்போ ஏது அப்படின்றது கூடிய சீக்கிரம் ரிவீல் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸ் ரொம்பவே இருக்கிறாங்க. மறக்காமல் லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.